Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மகாவிஷ்ணுவுடன் மகாசிவராத்திரி பரம்பரல் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 8110 58 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். எல்லா பேனருமே வந்து கிழிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பேனர் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் அஸ் அ தியேட்டர் ஓனர் நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார்ஸ், யார் பேனர் கிழிச்சாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு பிறகுலே கால் பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க பேனர் அப்படின்னு. ஆனால் உடனே ஃபேன் கிளப்புக்கு போகும்போது பேசின, ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஃபேன் கிளப்லையும் உடனே கால் பண்ணி பேசிட்டேன், மேனேஜ் சுச்சுவேஷன் மேனேஜ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் அதையும் மீறி அவங்க ஓரளவுக்கு தான் எல்லா ஃபேன்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபேன் கிளப் இல்லாத ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வி கேன் கண்ட்ரோல் எவ்ரி ஒன். ஸோ அப்போ தான் போலீஸ் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் சுச்சுவேஷனை. ஸோ துணிவு, வாரிசு, பொங்கலுக்கு வந்து ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் வந்து திருப்பி திருப்பி தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹினியை பொறுத்த வரைக்கும் எந்த படம் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு? டு பி ஆனஸ்ட் ரெண்டு படமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எதிர்பார்த்த அளவு விட ஜாஸ்தியாகவே போயிட்டுருக்கு. லாங் ஒரு லாங் வீக்கெண்ட் தான், ஒரு 5-7 டேஸ் ஹவுஸ்ஃபுல்லாக ரெண்டு படமும் போயிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஈக்குவல் ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் ஏஜில் ஒரு அரௌண்ட் 30,000 டிக்கெட்ஸ் கிட்ட வாரிசு வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கு. வாரிசு லீடிங்கில் இருக்குது. ஓகே, அண்ட் ஜென்ரலாக வந்துட்டு ரோஹினி யாரோட ஃபேன்ஸ் ஃபோட்டு? ஏன்னா இப்போ எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரோஹினியில் வந்து படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க, சின்ன படம்லேருந்து பெரிய படம் வரைக்கும் செலிபிரிட்டிஸுமே வந்து ரோஹினியில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்னு நினைப்பாங்க. பட் ரோஹினியில் வந்துட்டு யாரோட ஃபேன்ஸ் ஃபோட்டாக இருக்குது, எந்த ஃபேன்ஸ் வந்து அதிகமாக கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன்? எல்லாருமே இப்போ தளபதி படம் வந்தால் தளபதியோட ஃபேன்ஸ் ஃபோட்டு, இப்போ அஜித் சார் படம் வந்து அவரோட ஃபேன்ஸ் ஃபோட்டு, இப்போ தனுஷர் படம் வந்து அவரோட ஃபேன்ஸ் ஃபோட்டு, இது அதே மாதிரி எந்த சூப்பர் ஸ்டார் படம் தான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஃபோட்டு. பாபா படம்லாம் பயங்கரம் ஓடிச்சு, எங்கே எந்த தேட்டர்லேயும் ஓடாத எந்த சிட்டிலையுமே ஓடாத அளவுக்கு பாபாலாம் ரீலீஸ்லேயே சூப்பராக ஓடிச்சு. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்கும் அந்த என்ஜாய் பண்ணுற ஒரு லிபர்ட்டியும் ஃப்ரீடமும் தரதுனால அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃபேன்ஸ் ஃபோட்டுன்னு எல்லா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு ஒரு காமன் பிளேஸ். அண்ட் இப்போது ரொம்ப நாள் கழிச்சு 1 AM ஷோஸ் வந்துட்டு திஸ் டைம் வந்து நடந்திருக்கு பொங்கலுக்கு, அண்ட் அந்த வரலாறு காணாத கூட்டம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, நான்லாம் வந்துட்டு மதுரவாயல் சைட்லேருந்து வரும்போது படையப்பா கிளைமேக்ஸ் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அந்த கூட்டம் இருந்தது. ஸோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணீங்க? முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ப்ரீ ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க வரப்போகிற க்ரௌடை? ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் தான், சொன்ன மாதிரி 2300 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒரு 8,000 பீப்புள் கிட்ட வந்துட்டாங்க செலிப்ரேஷன்லாம் பார்க்கணும்னு. நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு டிராஃபிக் கிரியேட் ஆகிடுச்சு, நானும் எக்ரிகல்ச்சர் தான் இருந்துச்சு பின்னாடி. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் அண்டு ஒரு மேசிவ் க்ரௌட் தான் சொல்ல முடியும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதை போலீஸ் ஃபோர்ஸ் சப்போர்ட்னால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம். அதான் நீங்கள் வந்து ரெண்டு பெரிய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி நடக்கிறது வந்து எதிர்பார்த்த அந்த க்ரௌடு இவ்வளோ க்ரௌடு வந்து எதிர்பார்த்தது தான். அண்ட் ரெண்டு ஃபேன்ஸ்குள்ளேயும் நிறைய காரணம் இருக்கும் சண்டை போடுறதுக்கு. பட் மேஜர்லி வந்துட்டு அவங்களுக்கு 1 AM ஷோ கிடச்சிச்சு, எங்களுக்கு 4 AM ஷோ தான் கிடச்சிது அப்படிங்கிறதால தான் ஆரம்பிச்சது. இல்லை அப்படி கிடையாது, ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே டைமில் எல்லா படம் ரிலீஸ் ஆச்சு. துணி 1 AM வந்து வேர்ல்டு வைட், சேம் டைம் 4 AM வந்து வாரிஸ் வேர்ல்டு வைட். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தருது கேடியம். இப்போ நம்ம தேட்டர் ஓனர் வி டோன்ட் டிசைட் வாட் டைம் வி ரிலீஸ் த மூவி, அதனால் அதில் ஃபேன்ஸ் வந்து இப்போலாம் ரொம்ப எஜுகேட்டட் ஃபேன்ஸ், எல்லாருமே தெரியும் எந்த என்ன எப்போ யார் படம் எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம சேனல் ஜஸ்ட் பிகாஸ் அங்கே ஒரு சின்ன சலசல் பிகாஸ் ஆஃப் பேனர் இஷ்யூஸ் எல்லாம் காரணம். ஓகே, இப்போ ஜென்ரலாகவே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வருது, என்னன்னா அந்த ஏர்லி மார்னிங் டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு ஹை ப்ரைஸஸில் வச்சு விற்கிறீங்க, நிறைய பேர் வந்து அது வந்து 3,000 4,000 போகுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். என்ன வந்து அன்னைக்கு காலையில் ஷோக்கு செட் பண்ண டிக்கெட் ப்ரைஸ்? நார்மல் ப்ரைஸ் தான், ப்ளஸ் வி ஹேட் காம்போ வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட் ஷோஸ்க்குலாம் ஃபுட். ஆ ஸோ அது சேர்த்து 390 வந்துச்சு. ஓகே, ப்ளஸ் பட் நம்ம வந்து நம்ம கையிலேருந்து போகிறது மட்டும் நம்மளோட பொறுப்பு, அதை தாண்டி அவங்க வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறது பெட்டர். அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் வி கான்ட் கோ அண்ட் மாரல் போலீஸ் எவ்ரி ஒன், ஒரு இண்டிவிஜுவலும் பின்னாடி ஆள் போட்டு பார்க்க முடியாதுல்ல. ஸோ நம்ம தேட்டர்லேருந்து என்ன தேட்டர் ஓனர் சைட்லேருந்து என்ன கொடுக்குறோமோ அது வந்து வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அதை தாண்டி கைமீறி போகும்போது ஒருத்தர்கிட்ட போகாது, அது வந்து 10 பேர்கிட்ட அப்படியே மாறி 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 போவோம். ஸோ அப்போ வந்து அவங்க மார்ஜின் வைக்கலாம். ஸோ அந்த வைக்கும் போது ப்ரைஸ் உங்களுக்கு இவங்க சார் தெரியுது. ஸோ இந்த ஃபேன்ஸ் கிளப் இருக்கவங்க வந்துட்டு லார்ஜ் நம்பர்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு ஃபேன் கிளப் வந்து எதுக்கு வாங்குறாங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. அது ஃபேன்ஸே எல்லாம் தனி தனி பண்ண வைக்க முடியுது. ஸோ ஃபேன் கிளப் வைக்கும் போது 50 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, அது வந்து ரெகுலர் தான், இது இப்போ நடக்கிறது இல்லை, எல்லா தியேட்டர்லையும் வருஷம் நடக்கிறது தான். அது வந்து வித் கன்சென்ட் கொடுக்குறது தான், இது வந்து அந்த டிக்கெட்டுக்குன்னு கொடுக்க கிடையாது. டிக்கெட் வாங்கியிருக்கோம், நான் 50 ரூபா எக்ஸ்ட்ரா செலிப்ரேஷன் கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறத தவிர டிக்கெட்டுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்க.
ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருது. எப்படின்னா, நம்மளுக்காக தான் வந்து அந்த ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க, நம்ம வந்து ஏர்லி மார்னிங் போய் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு யோசிக்காம 3000-4000 விற்கிறாங்க. அதனால் சீட்டு ஸ்க்ரீன்லாம் வந்து கிழிஞ்சால் கூட அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரைஸ் செட் பண்ணி கொடுக்குறீங்க, பட் வெளியே போகும்போது அது அந்த ரேட்டில் போகும்போது தேட்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மார்னிங் ஷோஸ் போடுறதே காரணம் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். அந்த மார்னிங் ஷோ போடுறதுனால எங்களுக்கு லாபமே கிடையாது. எங்களுக்கு பவுன்சர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஓவர்டைம் வேலை செய்வாங்க ஸ்டாஃப்ஸ் அதுக்கு இருக்குது, ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ரா நம்ம கியர்ஸ்லாம் வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் பிரேக் ஈவன் ஆகிறதே கஷ்டம். ஸோ அந்த டேமேஜ் நடந்துச்சுன்னா இன்னும் லாஸ் தான் ஆகும். ஸோ அதையும் மீறி நாங்கள் வந்து பண்ணுறோம், உங்களுக்கு 4 AM ஷோஸ் 1 AM ஷோஸ் தான் போடுறோம் அப்படின்னா தட்ஸ் மியர்லி பிகாஸ் ஆஃப் ஃபேன்ஸ். அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக தான். பட் அதை வந்து அவங்க வந்து எங்களையும் கொஞ்சம் ரோஹிணி தேட்டர் வாட் எவர் எந்த தேட்டர் ஃபார் தட் மேட்டர் தேட்டரை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க அதை வந்து ஸ்மூத்தாக காப்பரேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஆர்வத்தை தூண்டிவிடும். இந்த மாதிரி இஃப் தே டோன்ட் பிஹேவ் இன் த ரைட் மேனர் அப்போ தான் இந்த மாதிரி ஷோஸ் தான் போடணுமா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது இன்னொரு ஒரு ஃபேன்ஸோட ஒரு பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே பர்சனலாக பார்த்துருக்கேன். டிக்கெட் எடுத்து உள்ளே போய் உட்காரதை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த காலையில் 4 AM ஷோ 7 AM ஷோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு லார்ஜ் நம்பர்ஸில் போயிட்டு பால்கனி படிக்கட்டில் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் அதனால தான் நாங்கள் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு நாங்கள் வந்து படத்தை ஸ்டாப் பண்ணி 1 hour டிலே பண்ண போட்டோம். ஏன்னா இவங்க எல்லாருமே டிக்கெட் இல்லாமல் நிறைய பேர் வந்தாங்க, டிக்கெட் இருக்கவங்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ வி ஹேட் டு ஸ்டாப் த மூவி, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு 1 hour டிலே. அதனால தான் அடுத்த ஷோ டிலே ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாரிசோட FDFS டிலே ஆனதுனால அந்த ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் அஜிடேட் ஆகி அந்த கண்ணாடி மேலே ப்ரெஷர் போட்டு அது உடையாது ஒரு காரணம். அதுதான் கேட்க வந்து நீங்கள் ரெனவேட் பண்ணும்போது அந்த கண்ணாடி தான் வந்துட்டு ஒரு அந்த ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது தேட்டரோட ஒரு மெயினான ஒரு அழகான விஷயமாவே இருந்தது. பட் அது வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க, பட் அதையுமே தாண்டி உடச்சிட்டு உள்ள ஒரு மூணு நிறைய அது வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க உடைக்கிறதுக்கு, அதெல்லாம் தாண்டுச்சு. ஸோ அது சொன்ன குவாலிட்டி மெயின்டெயின்மெண்ட்ஸ் பிகாஸ் நிறைய கல்ல தூக்கி எரிஞ்சாங்க வெளியிருந்தெல்லாம். ஸோ அதெல்லாம் தாங்கிருச்சு. ஜஸ்ட் அந்த ஒன்றும் இல்லை, அந்த இது நிறைய ஒரு 200-300 பீப்புள் அந்த ப்ரெஷர் போடும்போது உள்ளேருந்து தேட்டர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பவுன்சர்ஸ் ப்ரெஷர் போடுறாங்க, வெளியேருந்து இவங்க ப்ரெஷர் போவாங்க, ரெண்டுமே ஜாம் ஆகி இப்படி ப்ரெஷரில் பேனர் கட்டை எல்லாமே யூஸ் பண்ணாங்க. எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பேனர் கட்டை கல் உள்ள டிவி ஸ்க்ரீன்ஸ் டிஸ்பிளே ஸ்க்ரீன்ஸ் வச்சுருப்போம், அது உடஞ்சிருச்சு. கிளாஸ் உள்ள இன்டீரியர் கிளாஸ்லாம் போட்டிருப்போம், அதை உடச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே வி வாண்ட் ஃபேன்ஸ் டு பி ஹாப்பி, பட் அட் த காஸ்ட் ஆஃப் அவர் ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணணுமான்னு நம்ம யோசிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி உள்ள ஸ்க்ரீனில் ஏதாவது டேமேஜ் நடந்தது? ஸ்க்ரீன் அண்ட் சேர்ஸ் ஸ்க்ரீன் சீட்ஸ் நிறைய டேமேஜ் ஆச்சு. ஓகே, பட் ஸ்க்ரீனுக்கு தேங்க் அவுட் ஆகலை. ஓகே, ஸோ லைக் யூ செட் அட் த காஸ்ட் ஆஃப் எங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ தொடர்ந்து வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஷோஸ் வந்து இன்னும் நடத்துறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன மாதிரி இல்லை கவர்மெண்ட் இதுக்கப்புறம் என்ன ரூல் போடணும் தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. இதுக்கப்புறம் அப்படி அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்க மட்டுமே, போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தா மட்டுமே அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லாமல் கிடையாது. ஓகே, அண்ட் அந்த ஃபேன்ஸ் கிளாஷில் ஒருத்தர் இறந்துருக்காரும் கூட. அதான் ஃபேன்ஸ் கிளாஷில் ஒருத்தர் இறக்கல, அந்த அந்த மொத்தமாக இந்த தேட்டர் பிரிமைஸில் ஒன்றுமே நடக்கல. செலிப்ரேஷன்ஸ் தேட்டருக்கு வெளியே அவர் வந்து போயிட்டு இருக்க வண்டி மேலே ஏறி இருக்கார். ஸோ சேட்லி அங்கே வந்து அவர் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அவர் யூ ட்ரை டு கெட் அவுட் ஆஃப் த வெஹிக்கிள், அப்போ விழுந்திருக்கார். ஸோ வந்து வி ட்ரைட் ஆர் பெஸ்ட் டு மேக் ஷூர் எவ்ரி ஒன் இஸ் சேஃப். தேட்டருக்கு வந்து எல்லாருமே சேஃபாக இருக்கும்னு தான் பார்த்தோம். பட் தேட்டருக்கு வெளியும் நமக்கு ஒன்று கண்ட்ரோல் இருந்து. ஸோ தேட்டருக்கு வெளியே நடந்த ஒரு ரொம்ப சேட் சுச்சுவேஷன் அது. ஐ மீன் அதெல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம பப்ளிக் வெஹிக்கிள் அதெல்லாம் நம்ம வந்து ரோட்டில் போகிற வெஹிக்கிள்லாம் விஷ் நாட் டிஸ்டர்ப். என்ன செலக்ட் பண்ணுங்கள் தேட்டருக்குள்ளே செலக்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு எதுவும் ஒரு 3 inches சுழிக்காமல் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களே வந்து உள்ளே உள்ள நீங்களே குசிச்சு தான் போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. சுற்றி வந்து எல்லா கடையிலுமே கூட்டம் இருந்தது. அனிஃபா பிரியாணி, அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த அந்த பில்டிங்ஸ், டீ கடை, மொட்டை மாடி, எல்லா இடத்துலையும் ஏறிட்டாங்க. சுற்றி இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கவங்களும் உங்களை யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, நான் எங்கள் செப்பரேட் என்ட்ரி இருக்குது, அந்த என்ட்ரிலாம் போனேன். சாமி நோன் சாமி இன்ஃபேக்ட் நான் ஒரு டேரக்டாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய பேர் ஜென்வின்னா கேட்டாங்க, டிலே ஆகுது ஷோஸு, கெனியோ இதால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் வி ட்ரைட் மை பெஸ்ட் டு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அதை போட்டோம். அதுதான் நிறைய பேர் ஜென்வினாக யாரும் ஆர்ஷாக வந்து பிஹேவ் பண்ணு, திஸ் வாண்டட் டு டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, காலையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் அவங்க அந்த ஒரு கன்சர்ன் இருக்கும்ல, படம் ஆன் டைம் போடலேன்னு, அது மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. பட் தே அண்டர்ஸ்டுட், அவங்க சுச்சுவேஷன் பார்த்தாங்க, சுச்சுவேஷன் பார்த்து தே அண்டர்ஸ்டுட். அண்ட் இப்போது இப்போ வந்து 3 gate இருக்குது. இனி ஏதோ ஃபர்தர் பிளான்ஸ், பின்னாடி ஏதாவது இன்னொரு என்ட்ரன்ஸ் வைக்கிற மாதிரி? இல்லை, இந்த நிறைய ஸ்ட்ரக்சரல் என்ட்ரன்ஸ், நிறைய க்யூ சிஸ்டம் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த பெரிய படம் வாட் எவர் கம்ஸ் அதுக்கேற்ற பிளான் ஆல்ரெடி பிளான்ட், அன்றைக்கி நடந்த அன்றைக்கி ஈவினிங்கே பிளான் பண்ணிட்டோம் என்னெல்லாம் பண்ணோம்.
இந்த பொங்கலுக்கு துணிவு வாரிஸ் ரிலீஸ் பண்ணும்போது உள்ள நடந்த டேமேஜ் அதை திருப்பி ரீஎம்எஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது மானிட்டரி குவான்டிஃபை பண்ணல இன்னும். பட் தென் ஃபுல்லாக இதுக்கு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தேட்டர்ஸ். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வி ஹவ் டு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்து தான் செக். அது பெரிய அமௌண்ட் பேக். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பொங்கல் வாரிஸ்லாம் வந்து ஸ்லைட் அந்த லீடிங்கில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். மகாவிஷ்ணுவுடன் மகாசிவராத்திரி பரம்பரை ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 8110 58 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்.